இந்த ப்ரோக்ராம் என்னன்னு பார்க்கலாம். கேல்குலேட் அண்ட் ரிட்டர்ன் த சம் ஆஃப் த ஃபாலோயிங் சீரீஸ். 1 மைனஸ் 1 பை 2 பிளஸ் 1 பை 3 பை மைனஸ் 1 பை 4. இட் கோஸ் ஆன் லைக் திஸ். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த இன்புட் இஸ் 3, தென் யூ ஷுட் ரிட்டர்ன் 0.833. ஓகே. ஸோ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ப்ரோக்ராம் ரொம்ப ஈஸி தான். சம்மிங் அப் சீரீஸ்ன்றது நமக்கு ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ சம் ஈக்குவல் சம் பிளஸ் கரண்ட் டேர்ம். இது போட்டோம்னாவே நமக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்போ டேர்ம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது தான் கேள்விக்குறி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, ஒன் பிளஸ் ஒன் மைனஸ் ஒன் பை டூ. ஸோ நம்மளோட கேள்வி என்ன இருக்குன்னா, ஒன் மைனஸ் ஒன் பை டூ பிளஸ் ஒன் பை த்ரீ மைனஸ் ஒன் பை ஃபோர் பிளஸ் அப்படியே போயிட்டுருக்கு அன்டில் ஒன் பை என். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்டர்னேட்டாக மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் மைனஸ் வருது. ஸோ இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா, ஒன் இன்ட்டு ஒன் பை ஒன் இன்ட்டு ஒன் பிளஸ் ஒன் பை டூ இன்ட்டு மைனஸ் ஒன் பிளஸ் ஒன் பை த்ரீ இன்ட்டு ஒன் பிளஸ் ஒன் பை ஃபோர் இன்ட்டு மைனஸ் ஒன் அப்படியே போயிட்டுருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா, நான் இதை இந்த டேர்ம் ஒவ்வொரு டேர்மையும் இங்கே எல்லாமே ப்ளஸ் தான் இருக்கு எனக்கு. பட் என்ன அப்படின்னா, ஒரு டைம் ஒரு டேர்மை ப்ளஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுறேன், இன்னொரு டைம் மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் தென் ப்ளஸ் ஒன் தென் மைனஸ் ஒன் இந்த மாதிரி போயிட்டுருக்கு, அவ்வளோதான். ஸோ இதை கொண்டு வரதுக்கு பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன் சீரீஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்எஃப் ஈக்குவல்ஸ் ஒன்றுன்னு வச்சிட்டோம் அப்படின்னா, எம்எஃப் ஈக்குவல்ஸ் எம்எஃப் மல்டிப்ளைட் பை மைனஸ் ஒன். இதை கண்டினியூஸாக ப்ராடக்ட் சீரீஸில் யூஸ் பண்ணேன் அப்படின்னா, ஒன்றுன்றது அடுத்த முறை மைனஸ் ஒன் ஆகும், அடுத்த முறை ஒன் ஆகும், அடுத்த முறை மைனஸ் ஒன் ஆகும், இந்த மாதிரி சீக்வன்ஸ் போயிட்டுருக்கோம். இதுதான் இந்த கான்செப்ட். இந்த கான்செப்டை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணினோம் அப்படின்னோம்னா நமக்கு ரிசல்ட் கிடைச்சிரும். ஸோ அப்போது இந்த டேர்ம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஒன் பை த இண்டெக்ஸ் ஃபார் லூப் யூஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா, அந்த இண்டெக்ஸ் மல்டிப்ளை பை மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர், அவ்வளோதான். இதை இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா, இது சிம்பிள் அக்யூமுலேஷன் ப்ராசஸ், நமக்கு ரிசல்ட் கிடைச்சிடும். ஃப்ளோட் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் ஜீரோ ஃபார் ஐ ஈக்குவல்ஸ் ஒன்னுலேருந்து ஸ்டார்ட் ஆகி ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல்ஸ் என் வரைக்கும் வருது, ஐ பிளஸ் பிளஸ். ஓகே, இன்ட் மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் ஸ்டார்டிங்கில் ஒன்றுன்னு வச்சுக்கிறேன். தென் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் ரிசல்ட் பிளஸ் ஒன் பை ஐ. இங்கே ரெண்டுமே இன்டீஜராக இருக்குது, அதனால் ஏதாவது ஒன்றை வந்து ஜீரோ பண்ணிக்கிறேன், இல்லைனா ரிசல்ட் வந்து ஜீரோன்னு ஆகிடும். தென் இந்த மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டரால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், ஏன்னா அதுதான் நம்மளுடைய டேர்ம். ஏன்னா ஒரு முறை ப்ளஸ் ஒன் வரணும், இன்னொரு முறை மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அடுத்த டேர்முக்கு மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் ஆப்போசிட் நம்பர் வரணும், அதனால் மைனஸ் ஒன்னால் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், அவ்வளோதான். இந்த லூப் முடிஞ்சு வரும்போது ரிசல்ட்டில் என்ன இருக்குதோ அதுதான் ரிசல்ட். ஸோ இப்போ பிரிண்ட் ஆஃப் பர்சன்டேஜ் ஆஃப் ரிசல்ட். இப்போ நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, எண்ணில் மூணுன்னு வச்சுக்கிறேன். ஏன்னா இவங்க சாம்பிள் என்ன கொடுத்துருக்காங்க, த்ரீன்னு கொடுத்தா இந்த ரிசல்ட் வரணும்னு கொடுத்துருக்காங்க, அதனால் த்ரீன்னு நானாக வச்சுட்டு ரிசல்ட்டை வெரிஃபை பண்ணுறேன். இப்போதைக்கு தப்பான ரிசல்ட் ரிட்டர்ன் பண்ணுவோம். அன்டிஃபைன்டு சிம்பிள் ஐ, ஓகே, சக்சஸ்ஃபுல்லி கம்பைல்ட், ரன். பாருங்க, த்ரீ அப்படின்னா 0.833 வருது. ஸோ நம்மளுடைய ப்ரோக்ராம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இதை கமெண்ட் பண்ணிட்டு இதை ரிட்டர்ன் பண்ணிடுறேன், ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணிடுறேன். இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். சாரி, இது ஒர்க் ஆகாது, இதை ரிமூவ் பண்ணும். கம்பைல், ரன், தட்ஸ் இட். தேங்க்யூ.